ஜெயமா ஹாப்பி. எஸ். என்ன ஜெயமா சீக்கிரம் வந்துட்டீங்க? போன வேலை முடிஞ்சிருச்சு, கத்தம் போகையா, அதான் வந்துட்டேன். அதுக்குள்ள ஷாப்பிங் முடிஞ்சதா? நான் என்ன அதுக்காகவா போனேன்? ரெண்டு பேரும் தாமரையில தண்ணீர் மாதிரி ஒட்டாமே இருக்காங்களே, அதான் ஒட்டி உறவாடுறதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு வந்திருக்கேன். இங்க இத்தனை பேர் இருக்கும்போது ரெண்டு பேர் சண்டை போட்டுப்பாங்க, இதுல தனியா விட்டா சண்டை பெருசாயிடாது. ஓ மை காட், யூ சில்லி கேர்ள், நீ எதுக்கு அப்படி யோசிக்கிற? நாம கூட்டமா இருக்கிறதே அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம் இல்லையா? தனியா இருந்தா மனசு லேசாகி ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் வரலாம் இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் உருன்னு இருந்தாலும் சிச்சுவேஷன் சும்மா இருக்காது. இப்போ டிரெஸ் எடுக்கிறப்போ புடவை எடுத்து இந்த சாரி நல்லா இருக்கா, இந்த சாரி நல்லா இருக்கான்னு ஏஜே கிட்ட கேப்பாளா இல்லையா? அப்போ ஏஜே கடையில முறைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? பேசிதான் ஆகணும். அப்புறம் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஊக்காரமா, ஏன்பா தம்பி பொண்டாட்டி தலையில பூ இல்லையே, ஒரு முழம் பூ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஏஜே வாங்கி கொடுத்துதானே ஆகணும். தாகமா இருக்கேன்னு ஜூஸ் ஆர்டர் பண்ண போனா அந்த கடைக்காரன் பழக்க தோஷத்துல, ஏன் தம்பி ஒரு ஜூஸ்ல ரெண்டு ஸ்ட்ரா போட்டு தரட்டுமா அப்படின்னு கேப்பானா இல்லையா? அப்போ ஒருத்தர ஒருத்தர் பாத்துப்பாங்க. இங்கதான் லவ் டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும். யூனோ என்ன ஜெயமா, அங்க அப்படி நடக்குதோ இல்லையோ, ஆனா நீங்க சொல்றது பயங்கர பில்டப்பா இருக்கே. இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? 3 வருஷம் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் படிச்சு முடிச்சேன். கேக்குற பாரு மிக்கி மவுஸ் கேள்வி. நீங்க எல்லாம் டிவி எதுக்கு பாக்குறீங்க? புடவை நகை மேக்கப் இது மட்டும் தான் பாப்பீங்களோ? ஐயோ, டிவியில நல்ல நல்ல காதல் கணீரசம் சொட்டும் படங்கள்லாம் போடுறாங்களே, அதுல இல்லாத சீன்ஸா? இந்நேரம் ஹாசினியோ ஏஜேவோ ஒருத்தர ஒருத்தர் பார்த்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கை கோத்துக்கிட்டு தோளோட தோல் இடிச்சுக்கிட்டு, ஐயோ நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. இந்த ஜெயமாக்கு வேற வேலைல. என்ன இது, இவங்க பேசுறத பார்த்தா ஏஜி விக்கெட் காலியா? என்ன இவங்க ரெண்டு பேரும் இன்னும் காணும், ஈருடல் ஒரு உயிராகி உலக வளம் பெற போயிட்டாங்களோ? இல்ல சித்ரா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. ஏன் நடக்காது? அந்த ஹாசினி மாயாஜாலக்காரி, எதை வேணாலும் செய்வான். ஒரு சின்ன புள்ளி கிடைச்சா போதும் கோலமே போட்டுருவா. நம்ம நேரத்தை பாத்தீங்களா, நம்ம வயசுக்கு நம்ம ஹஸ்பண்டுகளோட என்ஜாய் பண்றத பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம மாமனாரும் மாமியாரும் சந்தோஷமா இருந்துருவாங்களோன்னு பயந்துட்டு இருக்கோம். என்ன பண்றது, வேற வழி இல்ல. ஹாசினி நம்ம ஆசையெல்லாம் நாசமாக்கிட்டு திருட்டுத்தனமா உள்ள வந்துட்டான். ஏஜே தன்னை ப்ரூவ் பண்ற வரைக்கும் தான் அவ இங்க இருக்க போறான். ஆனா அந்த கேப்ல வலைய வீசி ஏஜேவ மயக்கிடுவாளோன்னு தான் பயப்பட வேண்டியதா இருக்கு. அவ இந்த வீட்டை விட்டு ஓடுற வரைக்கும் நாம அலர்ட்டா இருந்துதான் ஆகணும். இவளால நமக்கு நிம்மதியே போச்சு. பத்த வச்ச வெடிய பாக்கெட்ல போட்டுட்டு எப்ப வெடிக்குமோ பயந்து சாகுற மாதிரி இவ எப்ப என்ன பண்ணுவான்னு கவலைப்படுறதே நமக்கு வேலையா போச்சு. ஒன்னும் கவலைப்படாதீங்க, போனவங்க சண்டையோட தான் திரும்பி வருவாங்க, அவங்களுக்குள்ள எந்த கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகாது. கார் வருது. ஆண்டவனே, இறங்கும் போதே ரெண்டு பேரும் முடிய புடிச்சிட்டு தான் இறங்கணும்.
போட்டிருக்காங்க. என்னாச்சு, ஏன் இவ்வளவு நேரம், எங்க போனீங்க? டிரெஸ் வாங்க போனும். அது எங்களுக்கு தெரியாதா? அதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம்? கையில டிரெஸ் எதுவும் காணோம்? டிரெஸ் விடுங்க, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா போனப்ப ஒரு ஒரு தப்பு நடந்து போச்சு. தப்பா? அதுக்கு வேண்டா, ஓவரா பண்ணாத. என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்ல. நானும் ஏஜியும் ஜாலியா கை கோத்துட்டு நடந்து போயிட்டு இருந்தோமா, நாலு ரவுடிங்க வந்து என் நெக்லஸ கழட்ட சொன்னாங்க. நானும் உங்கள மாதிரியே ஷாக் ஆயிட்டேன். அதுல ஒருத்தன் என் மேல கைய வச்சுட்டான், நான் அப்படியே பயந்து போயிட்டேன். இப்படி சுத்திட்டே இருக்கும் போது கரெக்டான டைம் பார்த்து ஏஜே அங்க இருக்கிற ஒருத்தனை இப்படி புடிச்சு அப்படி நேரா வந்து அப்படி போட்டாரு. அப்படி அடுத்தாள் புடிச்சு அப்படி அலைக்கு தூக்கி சுத்து சுத்தனு சுத்தி டக்குன்னு திரும்பின ஏஜே வழுக்கி விழ இருந்த ஒரு கைய புடிச்சு கண்ணோட கண் பாத்துக்கிட்டே இருந்தாரு. திருடன் கண்ணை ஏன் ஏஜே பாத்துட்டே இருந்தாரு? அவரு திருடன் கண்ணை பாக்கல, திருடி கண்ணை பார்த்தாரு, அதாவது என் கண்ணை. அதே மூட்ல டக்குன்னு ஒரு ரொமான்டிக் லுக் விட்டாரு. அந்த டைம் பார்த்து ஒருத்தன் வர அவன் அப்படியே புடிச்சு சுத்தி 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 புடிச்சு தூக்கி போட்டாரு பாருங்க. ஏய் டண்டனக்கா, ஏய் டனக்குனக்கா, ஏய் டண்டனக்கா, ஏய் டனக்குனக்கா, ஏய் டண்டனக்கா, ஏய் டண்டனக்கா. ஐயோ அப்பா, அர்ஜுனாக்கா, Are you all right? Oh, yeah. I'm all right. உங்களுக்கு மட்டும் மீசையில மண்ணே ஒட்டாது. என் பொண்ண கல்யாணம் பண்ணணும்னு கனவு கூட காணாத. அதுக்கு நான் செத்தாலும் விட மாட்டேன். உனக்கு எங்க ஸ்வேதாவ ரெண்டா தாரமா கட்டி கொடுக்கறதுக்கு எங்க நிலைமை ஒண்ணும் அவ்வளவு கேவலமா இல்ல. ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்றது கேவலம்னா அப்புறம் எதுக்கு ஆசனிய ஏற்கனவே கல்யாணம் பண்ண ஏஜேக்கு கட்டி கொடுத்தீங்க? ஏய், எதோட எதை எனச்சு பேசுற? ஏஜேவும் நீயும் ஒண்ணா? நீ அவரோட கால் தூசிக்கு இணையாவியா? மலைக்கும் மடுவுக்கும் முடிச்சு போடுற. நான் முடிச்சு போட்டதுனால தானே இன்னைக்கு உங்க ஆசனி அவ்வளவு பெரிய வீட்டுக்கு மருமகளா போயிருக்கா? ஏ, எனக்கு என்ன குறைச்சல்? நானும் கோடீஸ்வரன் தான். இன்ஸ்பெக்டர் வேலை பார்த்து அந்த சம்பளத்துல வாழ்ந்துட்டு நினைச்சீங்களா? போலீஸ் வேலைங்கிறது என்னோட ஆசை, அதனாலதான் அதை செஞ்சிட்டு இருக்கேன். நான் ஏஜுக்கு எந்த விதத்திலும் குறைஞ்சவன் கிடையாது. ஹாசினி ஒரு சுயநலக்காரி, அதனாலதான் இப்படி ஒரு சான்ஸ ஸ்வேதாவுக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டான். அதுக்காக நான் அப்படியே ஸ்வேதா வாழ்க்கையை விட்டுருவேனா? நான் அவன் மேல வச்சிருக்க பிரியத்துக்கு அவளை ராணி மாதிரி பாத்துப்பேன். ஹாசினி தெரிஞ்சே செஞ்ச தப்ப நீங்க தெரியாம செஞ்சு ஸ்வேதாவோட வாழ்க்கையை கெடுக்க போறீங்களா? இந்த நகை பணம் என்கிட்ட இருக்க சொத்து இது எல்லாமே யாருக்காக? எல்லாமே ஸ்வேதாக்காக தான் ஆண்டி. இந்தாங்க புடிங்க, இதை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்குள்ள போங்க. இது எல்லாத்தையுமே ஸ்வேதாக்கு போட்டு அழகு பாருங்க.
சந்தோஷமா எனக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் பண்ணுவீங்க. இந்தாங்க. என்ன கழுத்துல இப்படி அடிபட்டிருக்கு, அதான் வலிக்குது பாருங்க, எப்படி செவந்திருக்கு. இந்த வீணா போனவனுங்க இப்படி அடிப்பானுங்க. ஏய் பைத்தியக்காரி, இது அவங்க அடிச்சது இல்ல, நீ அடிச்சதுதான். இப்படி செவக்கிற அளவுக்கு அடிச்சுட்டு வழிய அவங்க மேல போடுறியா? விடுங்க, எதிரிங்களை அடிக்கும் போது நம்ம மேலயும் சில அடிகள் விழதான செய்யும். அடிச்சதே எதிரிதான். வெந்நீர் ஒத்தனம் குடுக்கணும், அப்பதான் இது ஒத்து வரும். இருங்க, உன்ன நம்பி எல்லாம் என் உடம்பு குடுக்க முடியாது. நீ வேலைய பாருமி, உங்க முதுகு காட்டுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், கொடு, நானே வச்சுக்கிறேன். ஏ, நான் வச்சா என்ன? அதெல்லாம் வேணான்னு சொல்றல, கொடு, வச்சுக்கிறேன். ஒத்துட வைக்கிற சாக்குல உங்களை மாய்க்கிடுவேனா? இல்ல, நான் அதுக்குதான் ட்ரை பண்றேன். அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அத அழிச்சிருங்க. ஹலோ, நான் உங்களை பேஷண்டா தாங்க பாக்குறேன், படுங்க. அது ஒரு மென்டல் பேஷண்ட் சொல்லுது. பைத்தியக்காரி, அவ்வளவு சூடாவா வைப்பேன். சாரி, சூடா தான் இருக்கு. எதுக்கு எந்திரச்சீங்க? படுக்க வேண்டியதானே. ஒத்தடம் கொடுத்த கைக்கு நான் ஏதாவது செய்யணும்ல? என்ன வளையல் போட போறீங்களா? ஆல்ரெடி இருக்கே. ஒத்தடம் கொடுத்த கைக்கெல்லாம் வளையல் போட முடியாது, அவ்வளவு வர்த்தல நீ கிடையாது. இந்த நர்ஸ் டியூட்டி பார்த்ததுக்கு உன்னோட ஃபீஸ். வேணாம். இத பாரு, இந்த சென்டிமெண்ட்லாம் வேணாம். எனக்கு எதையும் நீ சும்மா பண்ணணும்னு அவசியம் இல்ல. செஞ்ச வேலைக்கு கூலி கொடுக்கறது தான் என்னோட பழக்கம். குடி. முடியாது. அக்கறை எல்லாம் தேவையில்ல, அது உனக்கும் இருக்க கூடாது. இந்த வெச்சுக்கோ. நான் வேண்டாம் முடியாதுன்னு சொன்னது சென்டிமெண்ட்லயோ ஃபீலிங்லயோ ஒன்னும் இல்ல. இந்த 500 ரூபாய் பத்தாது, இன்னொரு 500 ரூபாய் போட்டு கொடுங்கன்னு சொல்ல வந்தேன். நான் என்ன சாதாரண நர்ஸா? நைட் டியூட்டி நர்ஸ். இந்த நேரத்துக்கு என்ன நர்சிங்க வருவாங்க? அதனால இன்னும் 500 ரூபாய் போட்டு கொடுங்க பாஸ். என்ன பாக்குறீங்க? இது ஸ்பெஷல் ஒத்திடம், வேற பேசாதீங்க, கொடுங்க. இதே மாதிரி வேலை இருந்தா அடிக்கடி கூப்பிடுங்க. குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் தாயன் போர்டு சேவை செய்யப்படும். இப்படிக்கு ஹாசினி, கேர் ஆஃப் ஹிட்லர். சச்சா, கேர்லெஸ் ஆஃப் ஹிட்லர் ஹவுஸ். சம்பாதிச்சா இவ்ளோ நிம்மதியா தூக்கம் வருது. இந்த பொண்ணு என்ன உண்மையிலேயே லூசா? நான் அப்படிதான். வருஷம் வருஷம் உன்னோட பர்த்டே நீ இல்லாம செலிப்ரேட் பண்ண வேண்டிய நிலைமை எனக்கு. ஆனா இந்த லாக்கெட்டாவது இருக்கேன். லாக்கெட்ல உன்னோட போட்டோ இருக்கு.
நீ கூடவே இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு உன் பேர்ல நான் கேக் கட் பண்றேன். ஹாப்பி பர்த்டே பிரவளி. என்ன பண்ற? ஏன் இதை எடுத்த? குடுங்க. இது ஏன் எடுத்த? எவ்வளவு தைரியம் எடுத்த? என் பீரோக்குள்ள எடுத்து பாப்பே நீ. இதை தொடறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? ஏன் இதை தொட்ட சொல்லு. இது இங்கதான் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? யார் இது உன்கிட்ட சொன்னது? ஜெயமாதா சொன்னாங்கன்னு சொன்னா அவங்க கிட்டயும் சண்டை போட்டாலும் போடுவாரு. என்ன செய்யறது? உன்னதான் கேக்குறேன். இது இங்கதான் இருக்குன்னு உன்கிட்ட யார் சொன்னது? நான் தான் பார்த்தேன். பீரோவை திறந்தப்போ இது பாக்ஸ்ல இருந்துச்சு. செயினை பார்த்துட்டு இது யாரோடதுன்னு ஜெயமாட்ட கேக்கலான்னு எடுத்தேன். நீ பீரோ ஓபன் பண்ணி என்ன வேணா பாத்துருப்பியா? யார் உனக்கு அந்த தைரியம் கொடுத்தது? இதை தொடர்றதுக்கு உனக்கு அருகதையும் இல்ல, உனக்கு உரிமையும் இல்ல. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இது பிரபலி எனக்கு கொடுத்தது. அவளோட ஞாபகமா நான் இதை பாதுகாத்து வச்சிருக்கேன். வேணும்னு செய்யல. எதாச்சியா பாத்தப்போ இருந்துச்சு. எடுத்து என்னன்னு பாத்துட்டு இருந்தேன். இந்த விஷயம் எனக்கு உண்மையிலேயே தெரியாது. பயமுடு கர்மம். நான் ஏமாந்து போயும் கழுத்துல தாலி கட்டி. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த ரூம்ல உனக்கு அனுமதி உண்டு. ஆனா என் பீரோ தொட்டது நான் சும்மா இருக்க மாட்டேன். அதுலயும் பிரபலியோட விஷயத்த நீ தொட்டனா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். வேற வேலை இல்லையா? கண்டதை நோண்டிட்டு இருப்பியா? போ, போய் வேற வேலை இருந்தா போய் பாரு. போய் பூஜை அறைய சுத்தம் செய். போ. யார் அதை அழுக்கு பண்ணது? என்ன சொன்ன? சுத்தம் செய்யறேன்னு சொன்ன. போ. போறேன். பில்டிங் மாதிரி நடுவுல நின்னா எப்படி போறது? அண்ணா நோண்டுருவேன். கிளம்பு. போறேன் போறேன். உடம்புல ஏன் பிளட் நீ எப்ப டெஸ்ட் பண்ண? அப்படியே உன் பிளட்டையும் டெஸ்ட் பண்ணி பாரு. கொழுப்பு தாறுமாறா இருக்கும். என்ன என்ன? இனிமே என்கிட்ட வாலாட்டினு வச்சுக்கோ. ஏன் அவ்வளவுதான்? நீ யாருக்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? யார் நீ? கடவுளா? இல்ல கடவுளே படைச்சவளா? நான் ஏஜேயோட மருமக, மூத்த மருமக. நிறுத்து.
என்ன பண்ண? நல்லது நடக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? போ அந்த பக்கம் இருமா. நடந்து பாருங்க, நான் நினைக்கவே இல்ல. நான் என்ன பண்ண? என்ன சொல்றீங்க? புது சொந்தம் கிடைச்ச சந்தோஷத்துல இவ்வளவு சீக்கிரம் நீங்க பிரபலி காத்தையை மறப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நான் பிரபலிய மறந்துட்டேன்னா என்ன வளர்றீங்க? மறக்கலண்ணா, லாக்கெட்ல உங்க பக்கத்துல இருக்க வேண்டிய அத்தை போட்டோக்கு பதிலா ஹாசினி போட்டோ எப்படி வந்துச்சு? வாட்? ஹாசினி போட்டோவா? இது யார் செஞ்சது? இந்த கேவலமான வேலையை யார் செஞ்சது? கேவலமான வேலையை செய்வ நீ? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. பொய் எல்லாம் இங்க எடுபடாது. மாட்டுக்கிட்டு நடிக்கிறது பார், கேவலமா. உண்மை சொல்லு, என் வார்ட்ரோப்ல இருந்து என் லாக்கெட் எடுத்தது நான் பார்த்தேன். நீ பண்ணல, சொல்லு சொல்லு. நான் தான் உன்ன கொஞ்சம் பொறுமையா இருப்பா. நான் தான் ஹாஸ்டலியே உன் பீரோ திறந்து அந்த செயினை எடுத்துட்டு வர சொன்னேன். அவன் மேல எந்த தப்பும் இல்லப்பா. இதுதான் வாய்ப்புன்னு தன் வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டான். பிரபலியத்தியோட போட்டோ இருக்கிற இடத்துல இவ போட்டோவை வச்சுட்டு ஏஜி மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு ஏதோ பிளான் போட்டிருக்கான். ஆரம்பத்துல இருந்தே அவ இதான் செஞ்சிட்டு இருக்கா. கோமளிய மயக்கம் போட வச்சு ஏமாத்தி ஏஜியவ தாலி கட்ட வச்சுட்டான். அப்புறம் பிடிக்காம போற மாதிரி போய் திரும்ப வீட்டுக்குள்ள வந்து ஏஜி கிட்ட ஒட்டிக்கிட்டான். இப்போ அடுத்த லெவலுக்கு போய் ஏஜி மனசுல இருக்கிற பிரபலியத்தைய அழிக்க பாக்குறா. நான் இத மாத்தல, உண்மையிலேயே எனக்கு எதுவும் தெரியாது. ஏய், நடிப்பை வேற எங்காச்சும் போய் வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. கலக்கிட்டக்கா. என்ன பத்தி என்ன நினைச்சனே? லாக்கெட்ல பிரபலியோட போட்டோ எடுத்து உன்னோட போட்டோ போட்டா நான் பிரபலிய மறந்துடுவேனா? உன் போட்டோ பார்த்து உன் அழகுல மங்கி உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிருவேனா? என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டியா? எக்காரணத்தை கொண்டும் பிரபலியோட இடத்தை நான் உனக்கு தரமாட்டேன். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்ன பண்ணாலும் சரி, என் மனசுல இருக்கிற பிரபலியோட ஞாபகங்களை உன்னால அழிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு எண்ணம் உன் மனசுல இருந்தா அது இப்பவே அழிச்சிரு. இந்த மாதிரி எத்தனை யுக்திகளை கையாளணும் நினைச்சாலும் இந்த ஏஜி மயங்க மாட்டேன். எனக்கு பிரபலிதான் இல்லாம இன்னொரு தடவை எனக்கும் அவளுக்கும் நடுவில் புகுந்துடலாம் நினைச்சேன். ஒன்று
போச்சு. என்னதான் நீ வெளியில முரண்டு பிடிச்சாலும் உள்ளுக்குள்ள ஹாசினி பக்கம் நீ சாயத்தான் போற. ஏன்னா அதுதான்ப்பா வாழ்க்கைங்கிறது. மூளை ஒரு பக்கம் இழுத்தாலும் மனசு இருக்கே அது எந்த இழுப்புக்கும் பிடி கொடுக்காம சரியான இடத்துக்கு தான் போகும். என் மனசுல பிரபலிக்காவ தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது. என் வாழ்க்கைய நான் யாரோடையும் பகிர்ந்துக்க மாட்டேன். இது லெட்டர் எழுதுன பிரபலிக்காக்கும் தெரியும், ஆனா இது தெரியாத ஹாசினி. தன்னை குழப்பிக்கிறது மட்டும் இல்லாம எல்லாரையும் குழப்பிட்டு இருக்கா. லாக்கெட்ல பிரபலிகாவோட போட்டோ மாத்திட்டா அவளை நான் என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட முடியுமா? அதையேதான்ப்பா நானும் கேக்குறேன். போட்டோவை மாத்திட்டா மாறமாட்டேன்னு சொல்ற நீ எதுக்கு அந்த போட்டோவை மாத்தினதுக்காக ஹாசினி கூட சண்டைக்கு போற? வெறும் போட்டோ தானே அது. அதுக்கு எதுக்குப்பா இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? நான் சொல்லட்டா? ஏத்துக்குவ, நீ ஏத்துக்குவ, எல்லாத்தையும் நீ ஏத்துக்குவ. என்ன, உனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அவ்வளவுதான். ஆமா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் மாறுறதுக்கு. இல்ல பிரபலிக்கு அவளை இன்னும் கொஞ்ச நேரம் வாழ்றதுக்கு, அவளோட ஞாபகம் மறையறதுக்கு இந்த ஜென்மம் பத்தாது. இன்னும் நிறைய டைம் வேணும். பிரபலியோட ஞாபகங்கள் நான் சாகுற வரைக்கும் என்னை விட்டு போகாது. அவளோட இடத்துல வேற யாராலையும் வர முடியாது, நான் வர விடவும் மாட்டேன். சொல்லி ஒரு மணி நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ள பசி கண்ண கட்டி ரெண்டு கால் மனுஷில இருந்து நாலு கால் பிராணி ஆயிட்டேனே. கை தாங்கல இருந்துருச்சு. என்னம்மா உனக்கு நீயே பேசிட்டு இருக்க? பாவி, விரதம் இருக்க சொன்னேன்னு என்ன திட்டிட்டு இருக்கியா? இல்ல இல்ல, உங்களையா. இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீங்க தான். இந்த மனுஷிய மதிக்கிறவங்க நீங்க மட்டும்தான். உங்களை மனசுக்குள்ள கூட திட்ட மாட்டேன் ஜெயமா. உங்க மேல எனக்கு எப்பவுமே கோபம் வராது. அப்படின்னா நான் சொல்றத நீ கேக்கணும். நீங்க விரதம் இருக்க சொன்னதுக்கே நான் ஆடி போயிட்டேன். இதுல இன்னொரு டாஸ்கா? டாஸ்கும் இல்ல மாஸ்கும் இல்ல, இந்த ஜெயம்மாவோட ஆசையை நீ நிறைவேற்றணும். பாத்தியா, இந்த நகை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நீ பூஜை செய்யணும். இத்தனை நகைய போட்டுக்கிட்டு பூஜை செய்யணுமா? என்னால முடியாது. நானே நடக்க முடியாம தவழ்ந்து வந்தேன். இல்ல இந்த வெயிட் வேற கழுத்துல போட்டா அப்புறம் பல்லி மாதிரி தரையோட தரையா ஊர்ந்துதான் போகணும். நான் ஆசைய குடுக்கறேன்ல, அத நீ வேண்டாம் சொல்லக்கூடாது. இந்த நகை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நீ மகாராணி மாதிரி இருக்கணும். பூஜைக்கு வரவங்க எல்லாரும் உன்ன பார்த்து அசந்து போகணும். என்னமா இது, நகை கடையில ஷோக்கு வைக்கிற மாதிரி எல்லா நகையும் இப்படி பரப்பி வச்சிருக்கேன். இதெல்லாம் என்னோட மருமகளுக்கு. அப்ப இந்த வீட்டோட மருமகள் வேண்டாத விருந்தாளி. யாரு விருந்தாளி? ஹாசினி இந்த வீட்டோட மருமக. எனக்கு அப்புறம் இந்த வீட்டை வழி நடத்த போறவன். மூணு தலைமுறைக்கு ஆள போறவன். அவ எப்படி நீ சொல்ற மாதிரி விருந்தாளியாவா? இன்னைக்கு நல்ல நாள். வீட்டுல பொம்பளைங்க எல்லாரும் புருஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னுட்டு லட்சுமி பூஜை பண்றாங்கப்பா. அதத்தான் ஹாசினியும் செய்யறா. அதுக்காகத்தான் இந்த நகையெல்லாம். நான் நல்லா இருக்கணும், இவ பூஜை செய்ய போறாள். ஏன் செய்யக்கூடாதா? எனக்கு என்னாலும் பரவாயில்ல, நீ எனக்காக பூஜை எல்லாம் செய்ய தேவையில்ல. என்ன ஏஜ இது? கடவுள் விஷயம், தப்பா பேசாத. உனக்கு ஏதாவது ஆகிறதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்படுறேனா? சரிம்மா, அத நீ செய். இந்த வீட்டுல மூணு மருமகளும் இருக்காங்க, மூணு பசங்க இருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக அவங்க நோம்பு இருக்கட்டுமே. இவெல்லாம் எனக்காக ஒண்ணும் பண்ண வேணாம்.
கோடி கும்பிடு தப்புச்சண்டா சாமி, என்ன பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டீங்க. நானும் பூஜை செய்யறேன்னா எதுக்காக செய்யறேன், யாருக்காக செய்யறேன்னு ஒண்ணு வேணும்ல. போயும் போயும் இந்த ஹிட்லருக்காக நான் பூஜை செய்யணுமா? பூஜைக்குன்னு ஒரு தகுதி வேணாமா? எனக்குன்னு ஒரு தகுதி வேணாமா? ஐயோ சுப்ரகோ, ஸ்டாப் இட். ரெண்டு பேரும் இப்படி பேசுறது நிறுத்துங்க. ஏற்பாடான பூஜையே நிறுத்த முடியாது, பூஜை நடந்துதான் ஆகணும். என்ன ஏன் ஜோயமா சிக்கல்ல மாட்டி விடுறீங்க? யாருக்காக பூஜையை செய்ய சொல்றீங்களோ அந்த ஹிட்லரே என்ன கேவலப்படுத்தி கருவேப்பில மாதிரி தூக்கி போடுறாரு. என்னால முடியாது, என்ன விட்டுருங்க. இப்பாவது ஒத்துக்கிட்டே உன்னால ஒண்ணு பண்ண முடியாது, உன்னால ஒண்ணு உருப்படியா பண்ண முடியாதுங்கிறது இந்த ஊருக்கே தெரியுமே. பிரதர் இருக்கிற மூஞ்சி அப்பா. மிஸ்டர் ஹிட்லர், என்ன வேணும்னே உசுப்பேத்தாதீங்க. என்னால முடியாதுன்னு யாராவது மட்டம் தட்டினா அதுக்காகவே நான் அதை செஞ்சு முடிச்சிருக்கேன். ஒருத்தன் சாமி சிலைய துணியை போட்டு மூடிருங்க, சாமி ரூம் அப்படியே இழுத்து சாத்திருங்க, என்ன அப்படியே வெளியில கொண்டு போய் விட்டுடுங்க. அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் எப்படி வேணாலும் அடிச்சுக்கங்க, ஒருத்தர் ஒருத்தர் குத்திக்கலாம் வெட்டிக்கலாம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அதையெல்லாம் எங்களை பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது, நான் போறேன். இப்படி எல்லாம் கத்துனா உன்னோட பிபி என்ன ஆகுறது? கூல் கூல். சரி, உங்களுக்காக நான் எந்த பூஜையை வேணாலும் செய்யறேன். சரி, போய் இஷ்டம் போலயே செய், என்ன வேணா பண்ணிக்க. எப்பவுமே அப்படிதான் நடக்குது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். எனக்காக பூஜை செய், அந்த கடவுள் பாத்து பாரு. நல்லபடியா சொன்ன யாரு கேக்குறீங்க? இப்படி எல்லாம் ஏதாவது பண்ணாதான் ரெண்டு பேரும் கேக்குறீங்க. உங்களெல்லாம் எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் டி ஜெயமா. தும் பகூத்.